रूढ़स्य चिन्मयतया हृदये करीश स्तंभानुकारी परिणाम विशेष भाजः स्थानेषु जाग्रति चतुष्पि सत्ववन्तः शाखा विभाग चतुरे तव चातुरात्म्ये। श्री वरदराज पंचाशत् 19வது पद्यम 17வது पद्यत्तल योगिगल அல்லது தன்யர்கள் எம்பெருமானை தியானம் பண்ணச்சே அவனுடைய ரூபமும் ஸ்வரூபமும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவைகள் ஒன்றா அல்லது வெவ்வேறா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வேற மாதிரியும் அந்த அளவுக்கு ஸ்வரூபத்தை ஒத்த ரூபம் ரூபத்தை ஒத்த ஸ்வரூபம் மாதிரி எம்பெருமானுக்கு இருக்குன்னு சாதிச்சார். 18வது பத்தியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய சூரியனை காட்டிலும் சஹசிரபானுவை காட்டிலும் எம்பெருமான் மிகப்பெரிய ஒரு தேஜோ விசேஷம்னு சாதிச்சார். பரமவியோம பாஸ்கரன்னு மகாவீர வைபவ தனியத்தில் சாதிக்கிறார். இந்த 19வது பத்தியம் கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு பத்தியம். டெக்னிக்கல்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயமானது பிரம்மசூத்திர உபனிஷத்து கீதை போன்ற பிரமாணங்களோட சேர்த்து பகவத் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்தையும் ஒரு முக்கியமான பிரமாணமாக எடுத்துட்டு இது ரெண்டுத்தினுடைய பிளெண்டுன்னு சொல்லலாம் நம்ம சம்பிரதாயம். இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள் வந்து வேதத்திலேருந்து வந்தவை அல்ல. கமப்பியாத்யம் குரும் வந்தே கமலா கிரக மேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய யஸ்வயம்னு சுவாமியை சாதிச்சிருக்கார். ஸ்ருதி அபௌருஷேயம் ஆனால் பாஞ்சராத்திர ஆகமத்தை எம்பெருமானை அருளி செய்தான்னு சம்பிரதாயம். இப்போ வேதத்திலேருந்து இவைகள் தோன்றலையே, இவைகள் பிரமாணமாகுமான்னு பிரம்மசூத்திரத்தில் விசாரம் நடக்கிறது. அப்போ பாஷ்யக்காரர் இது வேதத்துக்கு விரோதமன்றுன்னு சாதிக்கிறார். அதாவது வேதத்திலேருந்து வரலன்னு சொன்னால் கூட இட் ஹேஸ் அ பேரலல் ஆரிஜின்னு சொல்லுவாள் அகாடமிக் சர்க்கிளில். அப்படி இருந்தாலும் வேத தத்துவங்களுக்கு ஆகம தத்துவங்கள் எந்த வகையிலும் முரண்பாடு இல்லாதவை. அதனால் அவைகள் இன்னொன்று பகவானே சொல்லியிருக்கான்னு சொல்லிச்சு அவைகளை பிரமாணமாக எடுத்துக்கணும்னு பாஷ்யக்கார சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார். அதுக்கு முன்னாடியே ஆளவந்தாரம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனும் பாஞ்சராத்திர ரக்ஷன்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பிராமான்யம் உண்டுன்னு ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இப்போ அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது, தியான நிலையில் எம்பெருமான் எப்படி இருப்பான்னு. அதை சுவாமி இங்கே அதை பேஸ் பண்ணி இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். என்னென்னு கேட்டால் விஷாக யூபம்னு ஒன்று இருக்குது. விஷாக யூபம் யூபம்ன்றது யாக விசேஷம், அது யாகம் மனச்சே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பம். சாத்வத லக்ஷ்மி தந்திரம்னு பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு டெக்ஸ்ட்டு, அதில் இந்த வர்ணனைலாம் இருக்குது. இதை சுவாமி ஸ்ரீமத் ரகசியத்தை சாரத்துலையும் இதை எடுத்து காண்பிக்கிறார். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்ற 4 ரூபங்கள் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இவைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அங்கே அந்த ஒரு யூபம் இருக்குது, விஷாக யூபம்னு. அந்த யூபத்தில் 4 கணுக்கள் அல்லது 3 கணுக்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு கணுலையும் 4 டைரக்ஷனில் இருக்கக்கூடிய 4 குச்சிகள் மாதிரி இருக்கும் வச்சுக்கணும். அந்த ஒரு திசையை நோக்கி இருக்கும், கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி தெற்கு வடக்குன்னு. கிழக்கில் வாசுதேவன், அந்த மாதிரி 4 ஸ்தானங்கள்லையும் இந்த வாசுதேவ சங்கர்ஷண பத்யம் அனிருத்த. இப்போ 4 இடம் சொன்னோம். அதே யூபத்தில் அடியில் அதற்கு மேலே ஒன்று, அதற்கு மேலே ஒன்று, அதற்கு மேலே ஒன்றுன்னு ஒன்று ஒன்றுலேயே 4, அதாவது 4 வாசுதேவன்றப்பா 4 சங்கர்ஷணன் அது மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 16 ரூபங்கள் அங்கே இருக்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு ஜீவனுக்கு பத்த தசையில் 4 ஸ்டேட்ஸ் சொல்கிறது ஸ்ருதி. ஒன்று விழித்திருக்கும் நிலை, ஜாகிரத அவஸ்தான்னு பேரதுக்கு. அதுக்கடுத்து ஸ்வப்னாவஸ்தை. ஸ்வப்னாவஸ்தான்னு சொன்னால் ஆழ்ந்த உறக்கம் இல்லை, கனவு காணும் நிலை, அது உறக்கம்னு பேர் அதுக்கு. அதுக்கடுத்து சுஷுப்தின்னு பெயர். சுஷுப்தின்னு சொன்னால் டீப் ஸ்லீப், அங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரீம், கனவு இருக்காது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு துரிய அவஸ்தான பேர். இந்த 4லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது விழித்திருக்கும் போது நமக்கு எல்லா இந்திரியங்களும் வேலை பண்ணுறது, ஆக்டிவாக இருக்குது. தூங்கும்போது வெளி இந்திரங்கள் வியாபாரம் பண்ணல, மனசு இத்தியாதிகள் வேலை பார்த்துட்டு இருக்கு. சுஷுப்தியில் இந்த மனசும் ஓஞ்ச நிலையில் பிராணன் மட்டும் இயங்கின்னு இருக்கு. இந்த துரிய அவஸ்தையில் பிராணன் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அது. இந்த 4 லெவல் சொன்னோம் இல்லையா எம்பெருமா அந்த விசாக யூபத்தில், அந்த 4 லெவல் ஆஃப் அந்த அந்த ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய 4 லெவலும் இந்த ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரிய அவஸ்தையோட நிலைகளுக்கு கம்பேர் ஆகுது, மேட்ச் ஆகுது. அப்போ கீழே அடியில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஜாகிரத அவஸ்தை, அதற்கு மேலே ஸ்வப்னாவஸ்தை, அதுக்கு மேலே சுஷுப்தி, அதுக்கு மேலே துரிய அவஸ்தை, இது போகிறது. இதெல்லாம் தியான விசேஷம். அதாவது கீழிருந்து நம்ம அந்த தியானத்துக்கு இந்த 4 ஆக்காரங்களையும் இந்த 16 ஆக்காரங்களையும் நம்மளுடைய தியானத்துக்கு விஷயமாக்குறதுன்னு இதெல்லாம் ஞானிகள் பார்த்துருக்கா, தியானம் பண்ணியிருக்கா. சுவாமி தேசிகன் போன்றவருக்கு, பராசர பட்டர்கள் போன்றவர்களுக்கு இதெல்லாம் எளிதாக புரிஞ்சு அவ அதை சாட்சாத் கிடச்சிருக்கலாம். நமக்கு இவைகள்லாம் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடிய அந்த 4 நிலைகளில் தியானத்தை விதிச்சிருக்கு சுவாமி. இந்த 19ஆம் பத்தியை சொல்ல போகிறார். கரீஷனே, அதாவது வரதராஜனே, யோகிகளுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்தில் ஒரு குழி, ஆலவாலம் சொன்னால் ஒரு குழி, அதில் தோன்றக்கூடிய ஒரு விரக்ஷமாக அவனே இருக்கானா. அந்த விசாக யூபம் மாதிரி அவனே வந்து இருக்கானா. அந்த 16 நிலையும் அவனே அவளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அவள் தியானத்துக்கு விஷயமாறான், அல்லது அவனை உபாசிக்கிறார்கள் பக்தர்கள், யோகிகள் உபாசிக்கிறார்கள்னு, உன்னையே உபாசிக்கிறார்கள்னு அழகாக உன்னுடைய விக்கிரக விசேஷத்தை உபாசிக்கிறார்கள்னு அந்த பஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் சாதிக்கிறார். இப்போ இதில் ஜாகிரதி தான் கிரியாபதம். ஜாகிரதின்ற கிரியாபதத்தை ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்கார். தியானம்னு சொன்னால் அலர்ட்டாக இருக்கணும். அதாவது இந்த 4 நிலைகள் பார்த்தோம், ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரிய அவஸ்தை. இந்த அவஸ்தைனா நிலை. அதாவது தமிழில் அவஸ்தைனா நம்ம அதை கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிறோம். பொதுவாக அவஸ்தான்னு சொன்னால் ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். இந்த நிலைகளுக்கு அந்த பேதம் உண்டே ஒழிய தியானம் பண்ணுறவா எப்பயும் அலர்ட்டாக தான் இருக்கணும். அவளை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஜாகிரத அவஸ்தை தான். அப்போ ஜாகிரதின்னு சொன்னால் கருத்தூன்றி நிற்கின்றனர் அப்படின்னு அர்த்தமாகிறது. யார் அப்படின்னு கேட்டால் சத்வவந்தகா. சத்வவந்தகான்னு சொன்னால் சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம். இந்த தியானம் இத்தியாதிகளாக ஏற்படணும்னு சொன்னால் நமக்குள்ள சத்வ குணமானது ரொம்ப ஓங்கி இருக்கணும். ரஜசு தமசு லேஷங்கள் நீங்கி, யோகசாஸ்திரத்தை சொல்லிச்சு ரஜோத்தமோ குணங்கள் நீங்கி சத்வம் பெருகிருக்கிச்சே தான் இவைகள்லாம் கைகூடும். அப்படிப்பட்ட சத்வவந்தகன்னு சொன்னால் சத்வகுணம் நிரம்பியவர்கள். சத்வவான், சத்வவந்தௌ, சத்வவந்தகா. தவத்தை பற்றியும் சொல்லுவோம், உடையன்னு அர்த்தம். அப்போ சத்வவந்தகன்றது பன்மை. ஜாகிரதி, அவர்கள் கருத்தூன்றி நிற்கின்றனர் சாதிச்சார். இப்போ எதிரன்னு சொல்லணும். அதுக்கு தான் அவருடைய அந்த எம்பெருமானுடைய அந்த டிஃபரன்ஸ் ஸ்டேட்ஸ் சொல்ல போகிறார். ஷாக்கா விபாக சதுரே சாத்துராத்மியன்னு சாதிச்சார். சதுரே சாத்துராத்மிய சப்தாலங்காரம். ஷாக்கா விபாக சதுரே, ஷாக்கான்னு முறையே சொன்னோம். ஷாக்கான்றது அந்த விசாக யூபத்துக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு இங்கே. ஷாக்கான கிளை, விபாகன பிரிவு, சதுரேன்னா கேப்பபிள்னு அர்த்தம். அப்போ கிளைகள்லாம் பிரிஞ்சிருக்கு. அந்தந்த கிளைகள் பிரிஞ்சிருக்கிறதுனால அவைகளில் அவைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சாத்துராத்மியே. சத்துராத்மன்னு சொன்னால் 4 ரூபங்கள்னு அர்த்தம், 4 மூர்த்திகள். சாத்துராத்மியன்றது அந்த 4 மூர்த்திகளில் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. சதுராத்ம, அதுலேருந்து அந்த சப்தம் சாத்துராத்மிய. அந்த சாத்துராத்மியன்னு சொல்லிச்சு ஷாக்கா விபாக சதுரே சாத்துராத்மிய. அதாவது கிளைகளோட பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் தோன்றக்கூடிய விளங்கக்கூடிய அந்த 4 மூர்த்திகள் ஜாகிரதி. யார்? சத்வவந்தக. யாருடையதுன்னு கேட்டால் தவ. தவனா உன்னுடைய. கரீஷ சம்போதன பதம். அத்திகிரி பெருமானே, தவ शाखा विभाग चतुरे चातुरात्मे जाग्रति सत्ववन्तः मेलम एंग ओरु निलैया इरंडु निलैयनु केटा चतुर्षु स्थानेषु अपि चतुर्ष्वपि स्थानेषु चतुर्षु स्थानेषु अपि चतुर्षुன்றது நான்கிலும் स्थानेषुன்றது स्थानங்களிலும் அப்படினா நான்கு இடங்களிலும் படிப்படியா இந்த தியான நிலையானது மேலே போகணும் ஜாகிரத்திலிருந்து போயிட்டு ஸ்வப்னம் சுஷுப்தி துரியன் ஆக மொத்தம் அந்த நான்கு நிலைகளுமே தியானத்துக்கு இலக்கா இருக்கு அப்ப சதுர்ஷு ஸ்தானேஷு அபி ஷாகா விபாக சதுரே சாதுராத்மியே சத்வவந்தஹ ஜாகிரதின் சாதிச்சார் தவன உன்னுடைய இப்போ அதற்கு மேல விசேஷங்கள் சாதிக்கார் எங்க இதெல்லாம் இருக்கு ஏன்னா தியானம் பண்றதுன்றது இன்டர்னல் process உள்ளுக்குள்ள நோக்கணும் அப்ப சொல்றார் ஹிருதயே ஹிருதயேனா தத்தம் இதயத்தில் அவர்களுடைய இதயத்தில் சப்தமே பக்தி ஏகவசனம் சின்மயதயா ரூடஸ்ய இப்ப ஹிருதயத்துல இருக்குன்னு சொல்லிட்டா ஏதோ விருட்சம் கிளம்புறதுன்னு நினைச்சுக்க கூடாது அதனால சின்மயதயான்னு சொன்னா ஞான வடிவு எல்லாமே அங்க பரமபதத்துல சுத்த சத்துவமா இருக்க போறது அதுவும் ஞான விசேஷம்தான் இங்கே வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்க சின்மயத்தையான்னு போட்டுட்டார் ஞான வடிவு அடுத்த பத்தியத்தில் என்னென்னா இதை பற்றி சொல்ல போகிறார் ஞான சின்மயத்தானா சின்மயம்னா ஞானம் ஆனந்தம் இத்தியாதிகள் சின்மயத்தையான்னு சொல்லிச்சு ஞான வடிவாக ரூடஸ்ய ரூடஸ்னு வெளிக்கிளம்பிய அல்லது எழுந்தன்னு அர்த்தம் தோற்றம் தான் இது உண்டாகிறது கிடையாது தோற்றம் ஸ்தம்பானுகாரி परिणाम विशेष भाजः स्तंभன்றது இந்த இடத்துல ஒரு கோரைப்புல் விசேஷம் அனுகாரின்னு சொன்னா அது ஒத்த ஒரு கோரைப்புலை ஒத்த परिणाम विशेष भाजः परिणामம் சொன்னா மாற்றம் ஒரு மாறுபாடு விசேஷ भाजன்னு சொன்னா அந்த விசேஷ மாற்றத்தை அடைந்தவனாக பாகனா உடையவன் அர்த்தம் भाजहன்னு சொல்றது அதோட ஷஷ்டி விபக்தி ஏகவசனம் இது தவக்கு விசேஷனம் பரிணாம விசேஷ பாஜக தவ அப்படி நீயே என்ன பண்ணுறன்னு கேட்டால் ஞான ஆகாரத்தை கொண்டு அவளோட ஹிருதயத்தில் அந்த எப்படி பரமபதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷாக்கா யூபம் அதில் 4 நிலை அதில் 16 மூர்த்திகள் அதை நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால் நீயே அவளோட ஹிருதயத்தில் அவளுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு ஞான ஆகாரத்தை கொண்டு இந்த 16 ரூபமாக பரிணாமிக்கக்கூடிய நீ உன்னுடைய அந்த திருமேனி அதாவது உன்னுடைய அந்த ஆகாரம் அதில் அவ சதுர்ஷு ஸ்தானேஷு அப்படி 4 இடங்களிலும் அந்த கிளைகளில் பிரிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய மூர்த்திகளில் கருத்தோன்றி நிற்கின்றனர்னு அர்த்தம் இது கொஞ்சம் டெக்னிக்கலான பத்தியம் இது ஆக மொத்தம் என்னன்னு கேட்டால் வரதனே நீ தான் எல்லாமேன்னு சொல்கிறார் அதாவது 16 மூர்த்திகள் இருக்கே சந்தேகம் வரலாம் 16 மூர்த்திகள் இருக்கே 16 வேற வேறையான்னு 16 வேற வேற இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மா தான் எப்படி ஒரு விருட்சம்னு இருந்தால் அதில் நிறைய கிளைகள் இருக்கும் அந்த கிளைகள்லாம் இருந்தால் கூட ஒரு கிளைக்கு ஒரு ஆத்மா கிடையாது மொத்தமாக ஒரு ஆகாரம் பார்க்கச்சு அது விருட்சம் தான் அந்த விருட்சத்துக்கு ஒரு ஆத்மா இருக்கும் அது மாதிரி இந்த 16 நிலைகள் இருந்தாலும் பரமாத்மா தான் அது மொத்தத்துக்கும் அவன்தான் அது அவன்தான் நீன்ற அந்த ரீதியில் சாதிக்கிறார் கரீஷ உன்னையே ஞானிகள் தியானம் செய்யும்போது அந்த 16 நிலைகளிலும் உன்னையே தங்களுடைய ஹிருதயத்தில் ஞானாகாரமாக உடைய அந்த 16 நிலைகளிலும் பரிணமிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உடைய உன்னுடைய ரூபங்களில் தியானத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள்னு அழகாக சாதிச்சார் அன்வேத பதம்னா கரீஷ சத்வவந்த ஹிருதயே சின்மயத்தையா ரூடஸ்ய ஸ்தம்ப அனுகாரி பரிணாம விசேஷ பாஜக தவ சதுர்ஷு ஸ்தானேஷு அப்படி ஷாகா விபாக சதுரே சாதுராத்மியே ஜாகிரதி கரீஷ அத்திகிரி பெருமாளே சத்வவந்தகன்னு சொன்னால் சத்வகுணம் நிரம்பியவர்கள் அவளுக்கு தான் பக்தி இத்தியாதிகள்லாம் இருக்கும் அவளால் தான் தியானத்தை மேற்கொள்ள முடியும் அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஹிருதயன்னு அவளுடைய ஹிருதயத்தில் சப்தமி ஏகவச்சனம் சத்வவந்தகான்றது பிரதமா பக்தி பகுவச்சனம் சின்மயத்தையா ரூடஸ்ய சின்மயத்தையான்னு சொன்னால் ஞான வடிவா ஏன்னா ஹிருதயம்னு சொன்னால் அந்த ஒரு ஆகாசம் ஹிருதய ஒரு ஸ்பேஸு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஞான வடிவமாய் ரூடஸ்யன்றது ரூடஹ சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் எழும்பியவனாக அல்லது எழுந்தவனாக உடைய இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்தம்பானுகாரி பரிணாம விசேஷ பாஜக அந்த முதல்லையே சொன்னோம் ஆகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷாக யூபத்தில் 4 கணுன்னு சொன்னோம் அந்த கணுவில் ஒரு இடத்துலயும் அந்த கோர புல் அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீட்டின்னு இருக்குமா நான்கு திசைகள்லையும். இப்போ அதை இங்கே எக்ஸாம்பிளுக்காக இங்கே சொல்லிட்டார். ஸ்தம்ப அணுக்காரி அந்த கோரப்புல் போன்ற பரிணாம விசேஷ பாஜக ஒரு வகை மாறுபாட்டை அடைந்தவனாக இருக்கக்கூடிய தவ உன்னுடைய, அதாவது இவனே ஞானாக்காரம் கொண்டு அந்த அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெப்ளிகேஷன் இங்கே அவள் ஹார்ட்டில் இவன் பண்ணுறானா. உன்னுடைய சத்துருஷு ஸ்தானேஷு அப்படி நான்கு இடங்களிலும் ஷாக்கா விபாக சத்துரே சாத்துராத்மிய அப்போ 4x4 சிஷினாரது சத்துஷு ஸ்தானேஷு நான்கு ஸ்தானங்கள் ஒரு ஸ்தானத்தில் நான்கு மூர்த்தி அதனால் 16 ஷாக்கா விபாக சத்துரே சாத்துராத்மிய ஒரு கலையிலும் நான்காக இருக்கக்கூடிய அந்த நான்கு மூர்த்தி மொத்தம் 16 மூர்த்திகளிலும் ஜாகிரதி. ஜாகிரத்தின்னா என்ன அர்த்தம் கேட்டால் அதில் கருத்தோண்டி நிற்கின்றனர் அல்லது தியானத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர்னு தாத்பரியமாகுது. இது கொஞ்சம் நிறைய டைம் ஆகிடுது, எனக்கு டெக்னிக்கலான பத்தியம் இது, அதனால் இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. இதுதான் 19வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.